வந்தாச்சு ஆடி, நம்ம வெலவன் ஸ்டோர்ஸ்ல தொடங்கியாச்சு அட்டகாசமான ஆடி தள்ளுபடி விற்பனை. இப்போது 50% வரை தள்ளுபடி. இன்னும் எதுக்கு வெயிட்டிங்? உடனே வெலவன் ஸ்டோர்ஸ்க்கு வாங்க, ஆஃபர்ல தரமான ஆடைகளை அள்ளிட்டு போங்க. படிச்சு பார்த்த ஏறல, குடிச்சு பார்த்த ஏறிச்சு. ஒரு புத்திசாலி அறிவு மிக்கவன் எழுதனான், அதை ஒருத்தன் பாடினான். குழந்தைகள் தான் பாட ஆரம்பிச்சது. நான் படிச்சு பார்த்த அப்பா கேட்டேன், என்னடா ஃபெயில் மார்க் எடுத்துக்கிறேன், போப்பா நான் படிச்சு பார்த்தேன் ஏறலப்பா, குச்சி பார்க்கலாம்னு நினைக்கிறேன்ற அளவுக்கு பிள்ளைகளை கெடுத்துருச்சு அந்த பாட்டு. அப்புறம் கொலை வரி பாட்டு. ஆனால் ஒருத்தன், நான் நடித்து பார்த்தேன், அதிகமாக முன்னேற முடியல, ஆனால் படித்து பார்த்தேன், எம்ஏ பாஸ் பண்ணிட்டேன். நடித்து பார்த்தேன், முழுமையான முன்னேற்றம் இன்னும் கிடைக்கல, ஆனால் படித்து பார்த்தேன், எம்ஏ முடித்து எம்ஃபில் முடித்து இன்றைக்கி ஒரு அறிவாளி நடிகன் என்கிற நிலையில் இருக்கிற முத்துக்காடு. பாஸ்கர் போயிட்டானா? அவனை பற்றி ஒன்று சொல்லணும். போன மாதம் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்தில் சந்திரபால் ஜெயின் என்ற பொருளாளர், அவர் தலைவா படத்தினுடைய ப்ரொடியூசர், இன்னும் நிறைய படம் எடுத்திருக்கார். அவர் சொன்னார், நான் இந்த பொதுக்குழுல ஒரு நடிகரை பாராட்ட விரும்புகிறேன், பாஸ்கர் வரல அங்கே. ஆனால் அந்த ப்ரொடியூசர் சொன்னார், ஏதோ ஒரு படத்துக்கு இவருக்கு 25,000 அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க பாஸ்கருக்கு. அந்த சந்திரபால் ஜெயின் 25,000 பாஸ்கருக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்காரு. பட் பின்னால் இவரால் நடிக்க முடியல, அது வேறு மாற்றிட்டாங்களோ டைம் சரியில்லையோ என்ன தெரியல. ஆனால் இந்த பாஸ்கர் என்ன பண்ணியிருக்கான், அந்த படம்லாம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிடுச்சு, அந்த 25,000 எடுத்துகிட்டு போய், சார் நீங்கள் எனக்கு அட்வான்ஸ் கொடுத்தீங்க, அந்த படத்தில் நான் நடிக்கலை, இந்தாங்க உங்கள் பணத்தை பிடிச்சிங்கன்னு இந்த பாஸ்கர் கொடுத்துருக்கான் சார். நினச்சி பாருங்கள், எத்தனை நடிகன் திருப்பி கொடுக்குறான்னு. வாங்கின பணத்தை கோடி கோடியாக வச்சுக்கிட்டு நடிக்காமல் ப்ரொடியூசர் வாடி வதங்குவான் வறுமையில். ஆனால் இவன் வச்சிருக்க பணம் அங்கே கோடி கோடியாக கொட்டி கிடக்கும். இந்த ப்ரொடியூசர் வறுமையில் வாடுறானே, இவங்கிட்ட நாம் இவ்வளோ பணம் வாங்கியிருக்கோமே அதை திருப்பி கொடுக்கணும்னு இல்லாமல் நடிக்கவே மாட்டானுங்க. அட்வான்ஸ் பெருசாக வாங்கிடுவானுங்க, அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணிடுவானுங்க, ஆனால் கட்டுப்பட மாட்டாங்க, நடிக்க வர மாட்டான். ப்ரொடியூசர் லாஸ் பண்ணுவான், 9 மணி கால் ஷீட்டுக்கு 11 மணிக்கு வருவானுங்க, 3 மணிக்கெல்லாம் போயிடுவானுங்க. ப்ரொடியூசர் நடுத்தெருவில் நிற்பான், ஒருத்தரும் வந்து பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. அதனால தான் இப்போ தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு அற்புதமான தீர்மானம் போட்டிருக்காங்க. எல்லா நடிகரும் இல்லைங்க, அதுக்காக எல்லா நடிகரும் சொல்லாதீங்க, 80-85% நடிகர்கள் ஆனர் பண்ணுறாங்க, ப்ரொடியூசருக்கு ஒத்துழைக்கிறாங்க, அக்ரிமெண்ட் படி நடக்கிறாங்க, நேரத்துக்கு வந்து நடித்து கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு 20% நடிகை ஆணவத்தின் சிகரமாக நன்றி கெட்டவர்கள் ப்ரொடியூசரை வாட்டி வதைக்கிறாங்க. ப்ரொடியூசர் நடுத்தரில் நிற்கிறதுக்கு அவங்கெல்லாம் ஒரு காரணம், ஆனால் ஒரு நாளைக்கு அவங்க நடுத்தரில் நிற்பாங்க என்பதை ப்ரொடியூசர் கவுன்சிலில் இன்றைக்கி அந்த தீர்மானம் போட்டு கொஞ்சம் வலிமை நடிகர் சங்கத்தோடு பேசியிருக்காங்க. இந்த நடிகர்களை திருத்துங்கள், இல்லைன்னா என்னுடைய விநியோக சங்கமும் ப்ரொடியூசர் கவுன்சில் சேர்ந்து இந்த நடிகரின் படம் ரிலீஸ் ஆகக்கூடாது அப்படின்னு ஒத்துழையாமை கொண்டு வருவோம்னு. இது போக இன்றைக்கி ஒரு அற்புதமான நிகழ்ச்சி நடந்ததுங்க, உங்கள் கிட்டே சொல்லணும், எல்லார்கிட்டையும் சொல்லணும். தம்பி லியாகத் கூட சொன்னார், படைப்பாளிக்கு மரியாதையே கிடையாது. நான் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் பேசுகிறேன், படைப்பாளி தான் மெயின், கதை இருந்தால் தான் படம் வெற்றி பெறும், யாருடைய சதையை வைத்து நீ படம் எடுத்தால் நடக்காது. ஒருத்தர் சொன்னார், இதில் மெசேஜ் நிறைய இருக்குன்னு, டைரக்ட் சொன்னார், மசாஜ் நிறைய வைக்கிறான் படத்தில், மெசேஜ் வைக்க மாட்டேங்கிறான். மசாஜ் என்ன பண்ணும் அந்த ஒரு நிமிஷம், பட் மெசேஜ் லாக்டவுன், அந்த வறுமை, அந்த கொரோனா காலத்தில் நாடுபட்ட அவதை, அதில் ஒரு பகுதியை எடுத்து அற்புதமாக சொல்லியிருக்காரு. நாங்கள் அதை விட்டு இன்னைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நான் விநியோக சங்கம் சார்பில், நான் தயாரிப்பாளர் சங்கம் சார்பில் முரளி ராமநாராயணன்,
இன்னொரு விநியோக சங்கம் சார்பில் அருள்பதி, திரையரங்க உரிமையாளர் சார்பில் நம்முடைய ஐ ட்ரீம்ஸ் மூர்த்தி, அப்புறம் ராஜா போய் இன்றைக்கி 10 to 11 hours உட்கார்ந்து திரையுலக கஷ்டங்களை கேட்டாருங்க. தமிழக முதல்வர் தளபதி மு க ஸ்டாலின் பொறுமையாக கேட்டாருங்க. என்னன்னு கேட்டாருங்க. அதுக்கு முன்னால் 50 பேர் இருந்தாங்க. எல்லாரும் 1 to 2 hours பேசி அனுப்பிட்டு திரையுலகத்தை சார்ந்தவர்களை 25 minutes உட்கார்ந்து எல்லா கஷ்டங்களையும் கேட்டார். அந்த கஷ்டங்களை கேட்டு தீர்த்து வைக்கிறேன்னார். நாங்கள் சொன்ன 8% வரி லோக்கல் டாக்ஸ், அது எந்த கேரளா தவிர இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்தில் முன்னால் கவர்மெண்ட் போட்டது, அதை எடுங்க அப்படின்னும். தியேட்டர் பெருசு பெருசாக 1500 பேர் உட்கார்றாங்க, அதை மூணாக பிரித்து 250-300 பேர் உட்கார்ற அளவுக்கு ஒரு பெர்மிஷன் கொடுங்க. இன்னும் அப்புறம் டாக்டர் கலைஞர் தமிழ் திரையுலகத்துக்கு நிறைய பண்ணியிருக்கார். அவருடைய 100th விழாவை 7 districts, 7 districts சிறப்பாக 7 பண்ண போகிறோம். சென்னையில் ரொம்ப பிரமாதமாக பண்ண போகிறோம். எல்லா தமிழ் திரையுலகம் எல்லாரும் சேர்ந்து, இந்த அமைப்பு அந்த தனியாக இல்லை, எல்லா அமைப்பும் சேர்ந்து தமிழ் திரையுலகின் சார்பில் கலைஞரின் 100th விழாவை கொண்டாட போகிறோம். அதுக்கும் ஒரு அனுமதி கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு ஒரு 25 minutes தமிழ் சினிமா உள்ள சிரமங்களை எடுத்து சொல்லி அதை தீர்த்து வைங்க அப்படின்னு நாங்கள் மனு கொடுத்துருக்கோம். அது ஒரு நல்ல சந்தோஷமான நிகழ்ச்சி. அப்புறம் நான் மீடியாக்களுக்கு, பத்திரிகைக்காரருக்கு, யூடியூப்காரன் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன் தெரியுமா, 10 எல்லாருக்கும் சால்வ் போட்டாங்க, ஆனால் என்னை மட்டும் முதலமைச்சர் வாழ்த்தினார். உங்களை சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறேன், முதலமைச்சர் சொன்னாருங்க, சோஷியல் மீடியாவில் நிறைய பார்க்குறேன், நல்லா பேசுகிறீங்க, கண்டினியூ பண்ணுங்க. அப்படி என்றால் அதுக்கு நீங்கள் தான் காரணம். இந்த படத்தை வாழ்த்தி மக்களுக்கு கொண்டு போக இருக்கீங்களே மீடியாக்கள், நீங்கள் தான் இன்றைக்கு தமிழக முதல்வர் என்னை பாராட்டுவதற்கு காரணமே நீங்கள் தான். நான் தர்ற பேட்டியை அப்படியே மக்கள்கிட்ட சொல்ல அதை சிஎம்எம் பார்க்குறாரு என்பது அது என்றைக்கு தான் எனக்கு தெரியும். அதற்காக நான் மீடியா அருமை சகோதரர்களே உங்களுக்கெல்லாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் லாக்டவுன் டைரி ஒரு அற்புதமான செய்தியை, மக்கள் பட்ட வேதனைகளை நம்ம டைரக்டர் ஜாலி அவர்கள் அற்புதமாக சொல்லியிருக்காரு. அவருடைய மகன் அதில் ஹீரோ பண்ணியிருக்காரு. நம்ம ஜாலி வந்து 100+ படங்களுக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்கார். அதான் 100+ தான். ஓ, 900 100+ தான், 900 படத்துக்கு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு. நீங்கள் நம்பி தமிழகத்தை வந்திருக்கீங்க. வந்தாரை வாழ வைக்கிற தமிழகம் எங்கள் ஆளுங்களில் தான் நாங்கள் நண்டு மாதிரி காலை இழுத்து விடுவோம். ஆனால் வந்தவர்களை வாழ வைப்பான். வந்தவங்க என்ன பண்ணணும்னா தமிழுக்கு நன்றியோடு இருக்கணும். தமிழுக்கு நன்றியோடு யார் இருக்காங்கன்னா ரஜினிகாந்த் இருக்கார். ரஜினிகாந்த் சாரை பார்த்தீங்கன்னா என்னைக்கு வறுமையோடு தான் வந்தார், பெங்களூரில் இருந்தோ இல்லை கர்நாடகத்தில் இருந்தோ வந்தார், நம்பி தமிழகம் வந்தார். அவர் ஒரு பாலச்சந்தர் சார் என்கிற ஒரு இமயத்துக்கிட்ட கிடைக்கிறார். அவர் பார்வையில் கிடைச்ச உடனே ரஜினி சாருக்கு ஒரு பெரு வாழ்க்கை கிடைக்கிறது. தமிழக மக்கள் அவரை வாழ வைக்கிறார்கள். அதனால் அவர்கள் தமிழக மக்களை நேசிக்கிறார், உண்மையாக நேசிக்கிறார். அதனாலே நீங்களும் தமிழை நம்பி வந்தால் நிச்சயமாக தமிழ் வாழ வைக்கும். தமிழ் பேசுங்க, இங்கிலீஷ் வேண்டாம், நல்லா தமிழ் பேசுறீங்க, தமிழ் நல்லா பேசுறீங்களே, இன்னும் கற்றுங்க, தப்பு இல்லை. இப்போ ட்ரை பண்ணுறோம். ஆ, டப்பிங் பண்ண பார்த்தீங்களா, தமிழில் டப் பண்ணியிருக்கீங்க, நல்லாயிருக்கும், நல்லா வருவீங்க, ஏன்னா நல்லா பண்ணியிருக்கீங்க. சாங்ஸ் இசையமைப்பாளரை பாராட்டுகிறேன், ஒளிப்பதிவாளரை பாராட்டுகிறேன், எடிட்டரை பாராட்டுகிறேன், இதில் நடித்தவர்கள், தொழில்நுட்ப கலைஞர்கள் அத்தனை பேரும் பாராட்டி இந்த லாக்டவுன் டைரி மிகப்பெரிய வெற்றிகரமான படமாக இருக்க வேண்டும். நல்ல படங்கள்லாம் தமிழ்நாட்டில் ஓடி இருக்கிறது. ஒரு டாடா, ஒரு குட் நைட், ஒரு போர்த்தொழில், இப்போ சமீப காலமாக சின்ன படங்கள், 5 Love Today, அது அதுவும் சின்ன படம் தான்,
வந்த பிறகுதான் பெரிய படமாக மக்கள் ஆக்கிட்டாங்க சார். 100 கோடி 500 கோடியில் படக்கிறலாம் எடுக்கிற படம்லாம் பெரிய படம் இல்லை. 5 கோடியில் எடுத்துட்டு அது 50 கோடியில் வசூல் பண்ணது இல்லையா, அதுதான் பெரிய படம். ப்ரொடியூசரை வாழ வைக்கணும், தொழிலாளியை வாழ வைக்கணும், தொழில் கலைஞர்களை வாழ வைக்கணும். ஆக சின்ன படத்தை மக்கள் பெரிய படமாக்கினால் அதுதான் பெரிய படம். எத்தனை கோடியில் நீ படம் தயாரித்தார் என்பதல்ல கேள்வி, எப்படி சின்ன கோடியில் எப்படி பெரிய படம் தயாரித்தார், அதற்கு கதைக்களம் தான் முக்கியம். அதனால் படைப்பாளிகளுக்கு மரியாதை தாருங்கள். நடிப்பவர்களை அதிக சம்பளம் யார் கொடுக்கணும்னா என்னை பொறுத்தவரைக்கும் படைப்பாளி இயக்குனர். இயக்குனர் தான் எல்லோரையும் உருவாக்குகிறார். ஆகவே இந்த லாக்டவுன் டைரி ஒரு நல்ல வெற்றி படம் அமையும், சமுதாய பிரச்சனைகளை கொண்டதாக ஒரு ஃபேமிலி ஸ்டோரியாக அற்புதமாக இயக்கிறத நம்முடைய ஜாலி மாஸ்டரை வாழ்த்துகிறேன், தயாரிப்பாளர் வாழ்த்துகிறேன். அத்தரவே வாழ்த்தி லாக்டவுன் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.